வெங்காயத்தை பத்தின ஒரு வேடிக்கையான கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல வெங்காயம், ஐஸ்கிரீம், தக்காளி மூன்று பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. எப்பவும் சந்தோஷமா விளையாண்டுட்டு பொழுது கழிச்சாங்க. ஒரு நாள் ஐஸ்கிரீமும் தக்காளியும் வெங்காயத்துக்கிட்ட, நண்பா, நாம இன்னும் காட்டுக்குள்ள போய் விளையாண்டா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வெங்காயம், நண்பர்களே, தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயும் போக வேண்டாம், காட்டுக்குள்ள நிறைய ஆபத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ரெண்டு பேரும் கேக்குறதா இல்ல. எப்படியோ வெங்காயத்தை சமாதானப்படுத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜாலியா மூணு பேரும் காட்டுக்குள்ள போய் விளையாண்டாங்க. அதையே தினமும் பழக்கமா வச்சுக்கிட்டாங்க. தினமும் காட்டுக்குள்ள வந்து விளையாடுறத பழக்கமா வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், ஒரு நல்ல வெயில் காலம், அந்த நேரம் எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ்கிரீமுக்கு ரொம்பவுமே வேக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. சூடு தாங்க முடியாம தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதே வெயில் தாங்க முடியாம உருகிடுச்சு. இதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்பவுமே அழுதாங்க. தன்னுடைய நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை நினைச்சு ரொம்பவுமே கண்ணீர் வடிச்சாங்க. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு வெங்காயம் தக்காளியை கூட்டுக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போச்சு. அப்போ திடீர்னு ஒரு வண்டி வந்து தக்காளி மேலே மோதிடுச்சு. இதனால தக்காளியும் அங்கேயே நசுங்கி செத்துடுச்சு. உயிருக்கு உயிரான தன்னோட ரெண்டு நண்பர்களையும் இழந்ததை நினைச்சு வெங்காயம் ரொம்பவுமே அழுதுச்சு. ஓ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டியே அப்படின்னு கடவுளை நினைச்சு ரொம்பவுமே அழுதுச்சு. உடனே கடவுள் வெங்காயத்துக்கு முன்னாடி வந்தாரு. ஏன் வெங்காயமே, ஏன் இப்படி அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டாரு. உடனே வெங்காயம், கடவுளே, எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்காக அழுகிறதுக்கு நான் இருக்கேன். ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அழுகிறதுக்கு யாருமே இல்லையே, இப்படி ஒரு நிலைமையை எனக்கு கொடுத்துட்டியே, இது சரிதானா அப்படின்னு வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு. உடனே கடவுள் வெங்காயத்துக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. உனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்துச்சுன்னா உனக்காக உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு வரத்தை கொடுத்தாரு. அதனால தான் வெங்காயத்தை நாம உரிக்கும் போது நம்மளுடைய கண்ணில இருந்து தண்ணி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.